வெல்கம் டு நெல்லை ரோபோட்டிக்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருக்கிறது 12 வோல்ட் பவர் சப்ளை அண்டு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 2 எல்இடி லைட்ஸ் இருக்குது. அது மூலமாக கனெக்ட் பண்ணி எப்படி லைட்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும், எந்த வச்சு கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது வர எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு எல்இடியை நம்ம எரிய வைக்கிறதுக்காக எடுத்துருக்கோம். இதில் இருக்கிற பவர் சப்ளையை ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் செக் பண்ணிக்குவோம். ஓகே, 12 வோல்ட் பவர் சப்ளை நம்மளுக்கு வருது. ஓகே, இப்போது அந்த எல்இடியை நம்ம க்ளோ பண்ண போய்க்கிறோம். பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். என்ன ஆச்சுன்னா, அந்த இதில் இருக்கிற ஓவர் வோல்டேஜால் இந்த லைட்டு ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இதில் நம்ம லைட்டு ஃபியூஸ் ஆகாமல் என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அதை பற்றி படிக்கலாம். மின்னோட்டம் ஒரு இடத்துல இருந்து எலக்ட்ரிசிட்டி இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறது தான் மின்னோட்டம்னு சொல்லுவோம். அது எலக்ட்ரான்ஸ் நம்ம மின்கடத்தியில் எலக்ட்ரான் நகர்றது தான் மின்னோட்டம்னு சொல்லுவோம். அதோட அலகு ஆம்பியர்ஸ், அதோட குறியீடு ஐ. இதை அளக்கணும்னா நம்ம அம்மீட்டரை சர்க்கியூட்டோட சீரியஸாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும். அது தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணணும், அப்போ தான் அம்மீட்டரில் நம்ம ரீடிங் எடுக்க முடியும். இந்த கரண்ட் ஃப்ளோ நம்ம வாட்டர் ஃப்ளோவாகவே நினச்சிக்கலாம். மின்னழுத்தம் வோல்டேஜ், இது ஒரு பொருளில் எவ்வளோக்கு மின்சாரத்தை அழுத்தமாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் மின்னழுத்தம். இதில் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டு டெர்மினலும் எவ்வளோக்கு டிஃபர் ஆகி இருக்குதோ அவ்வளோக்கு தான் நம்மளுக்கு மின்னழுத்தம் கிடைக்கும். ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுக்குறோம், ஒரு பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் கொடுக்குறோன்னா அதிலிருந்து எலக்ட்ரான்ஸ் போய் பாசிட்டிவ் டெர்மினலில் அதை நியூட்ரல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக நியூட்ரல் ஆச்சுன்னா அந்த பேட்டரி வேஸ்ட் ஆகிடும். ஓகே, இதோட அலகு வோல்ட், குறியீடு வி. அதை அளக்கிறதுக்கான கருவி வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டரை நம்ம பேரலலாக கனெக்ட் பண்ணும்போது தான் வோல்டேஜை நம்மளால் ரீட் பண்ண முடியும். மின்தடை ரெசிஸ்டன்ஸ், நம்ம ஒரு இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி குறைக்கணும், வோல்டேஜை அதிகமாக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் நம்ம அந்த இதில் கனெக்ஷனில் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவோம், ஒரு மின்தடையை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் டேங்க்லேருந்து நார்மலாக தண்ணி வந்துட்டுருக்கு, இன்னொரு சைடு நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி வரணும், அதனால் பிளாக்ஸ் போட்டிருக்கோம். இதுதான் மின்தடை. இதோட அழகு ஆர் ஓமின் விதி, ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான மின்னழுத்தம், அதாவது நம்ம வச்சுருக்கிற டெர்மினல்ஸில் இருக்கிற வோல்டேஜும் கரண்ட்டும் நேர் விகிதத்தில் இருக்கும். இப்போ வோல்டேஜ் அதிகமாகச்சுன்னா அந்த இடத்துல கரண்ட்டும் அதிகமாக இருக்கும். இதுதான் ஓமோட விதி. இது ஒரு ரிலேஷனாக கொடுக்கணுன்னா வி சீக்குவல் டு ஐஆர். இங்கே விங்கிறது வோல்டேஜும் ஐங்கிறது கரண்ட்டையும் குறிக்கும். அதுக்கப்புறம் ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் குறிக்கும். ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே கலர் கோடிங். இதில் நம்ம 4 பேண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, 5 பேண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. 5 பேண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மட்டும் 3வது லைனை பார்க்கணும். மற்றபடி ஃபஸ்ட்டு 2 பேண்டுமே ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். 3வது இருக்கிற பேண்டு 5 பேண்டு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் உள்ளது. அதுக்கப்புறம் மல்டிபிளில் இருக்கிறது ரெண்டுக்குமே காமனாக உள்ளது. இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு நம்பர்ஸ், இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே கேல்குலேட் பார்த்துக்கிடுங்க. இதை வச்சு நம்ம எப்படி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் கேல்குலேஷனில் பார்க்கலாம். கேல்குலேஷன்ஸை பார்ப்போம். நம்மளுக்கு தேவையான ஒரு லைட்டோட வோல்டேஜ், வோல்டேஜ் வி ஈக்குவல் டு 2 வோல்ட் அண்ட் கரண்ட் ஐ ஈக்குவல் டு 20 மில்லி ஆம்ப்ஸ். மில்லி ஆம்ப்ஸ்னா 20 × 10⁻³ ஆம்ப்ஸ். அதுக்கப்புறம் ஓம்ஸில் படி வி சீக்குவல் டு ஐ ஆர். ஸோ இது நம்மளுக்கு தேவையான சர்க்கியூட்.
இதில் வி இருக்கிறது வோல்டேஜ், நம்ம கொடுக்குற பேட்டரியோட பவர் இங்கே வரும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது லோடு எல்இடி. இருக்கிற வோல்டேஜ் நம்மளுக்கு லைட்டாக எமிட் ஆகுறது தான் இந்த ஆரோ இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அப்புறம் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற பவர் சப்ளை 12 வோல்ட், விசிக்கொல்ட்டு 12 வோல்ட். நம்ம ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள கொடுத்துருக்கிற கரண்ட் ஃப்ளோ 20 மில்லி ஆம்ப்ஸ். திர லோடோட வோல்டேஜ் 2 வோல்ட். நம்ம எல்இடிக்கான 2 வோல்ட் தான் கனெக்ட் பண்ணிக்குவோம், 20 மில்லி ஆம்ப்ஸ். ஸோ இந்த இதில் 2 வோல்ட் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்கிற பவர் சப்ளை 12 வோல்ட். அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டோர் பண்ண வேண்டிய அளவு இந்த நோட்ஸை ஏ, இந்த நோட் பி, இந்த நோட் சி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ ஏக்கும் பிக்கும் இருக்கிற அளவு 12 வோல்ட். அதே அளவு இங்கேயும் ஷேர் ஆகணும். இங்கே ஆல்ரெடி 2 வோல்ட் இருக்கு. ஸோ ஏசி இந்த இதில் இருக்கிற வோல்டேஜோட அளவும் ஏபியில் இருக்கிற வோல்டேஜோட அளவும் ப்ளஸ் பிசி இது எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த இதில் ஏசியோட அளவு தெரியும், 12 வோல்ட்டுங்கிறது. இதில் ஏபியில் இருக்கிற வோல்டேஜ் ப்ளஸ் பிசியில் நம்மளுக்கு தேவைப்படுற வோல்டேஜ் 2 வோல்ட். இப்போ இந்த ஏபி நம்மளுக்கு என்னென்னு தெரியணும்னா, ஏபி ஈக்குவல் டு 12 - 2 ஈக்குவல் டு 10 வோல்ட். ஸோ நம்மளுக்கு இந்த பவர் சப்ளையில் இந்த ரெசிஸ்டன்ஸால 10 வோல்ட் வோல்டேஜை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இதில் பிளாக் பண்ணணும். ஸோ 2 வோல்ட்டு நம்மளுக்கு லோடுக்கு போகும். லோடுக்கு போகும்போது எல்இடி க்ளோ ஆகும், இதுதான் ஆப்ரேஷன். ஸோ நம்ம நோடு ஏ பியை அந்த சர்க்கியூட்டில் இருந்து நம்ம தனியாக எடுத்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருந்த வோல்டேஜ் 10 வோல்டேஜ், அதில் ஃப்ளோ ஆகிற கரண்டோட வேல்யூ 20 மில்லி ஆம்ப்ஸ். ஸோ நம்ம இதில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அகெயின் ஓம்ஸ் லாவை நம்ம அப்ளை பண்ணுவோம், விஸ் ஈக்குவல் டு ஐ ஆர். இந்த இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஆர் இங்கே இருக்கிறதுனால வி பை ஐ, இங்கே இருக்கிற மல்டிபிளில் இருக்கிறது அங்கே போகும்போது டிவைட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு தேவைப்படுற ஆர் வோல்டேஜ் 10 ÷ 20 × 10⁻³. ஸோ இந்த 10⁻³ங்கிறது அது மேலே மல்டிபிளாக கொண்டு போகும்போது 10 × 10³ / 20. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 0ஸ் கட் ஆயிரும், 1/2 இந்த 1000. ஸோ 500 நம்மளோட ஆன்சர், 500 ஓம்ஸ். நம்மளுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், 500 ஓம்ஸ். ரெசிஸ்டன்ஸ் கலர்ஸ் நம்ம சொல்லும்போது ஒவ்வொன்றுமே வேரியேஷன் இருந்த மாதிரி தெரியாது. ஸோ அதை ஜூம் பண்ணி பக்கத்தில் கட்டிடுவோம். ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ கலர்ஸை அதில் எல்லோ, வயலட், ஆரஞ்ச், அதில் இருக்க அடுத்து நெக்ஸ்ட் ஒன்ல இருக்கிறது ப்ரௌன், பிளாக், ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன், ப்ரௌன், க்ரீன், ப்ளூ, ப்ரௌன், அதுக்கப்புறம் ப்ரௌன், பிளாக், ப்ரௌன். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 500 ஓம்ஸ். ஸோ இந்த இதில் இருக்கிற 4 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சி இதில் எது 500 ஓம்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அந்த இதை நம்ம அடுத்த சர்க்கியூட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ரெசிஸ்டன்ஸோட கலர் கோடிங்கை பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவையும் அந்த கலர் கோடிங் மூலமாக நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கிறது ப்ரௌன், பிளாக், ப்ரௌன். ப்ரௌன்னா 1, பிளாக்னா 0, ப்ரௌன்னா 1. ஸோ இதோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸையும் நம்ம அப்படியே போட்டுடலாம், 10. அதுக்கப்புறம் இருக்கிறது 10ஓட பவரில் வரும், 1 இருக்கிறதுனால 10⁻¹ ஈக்குவல் டு
10 in mutama 100 ohms. Okay, next one up above. Here are the colors. Green, green, blue, brown. Green 5, blue 6, brown 1. So, this resistance 5, 6 into 10 power 1 equal to 560 ohms. Next, yellow irukkaralavu brown, black, red. So brown ku 1, black ku 0, red ku 2. Brown 10 அப்படி போட்டுறலாம் 10 power 2 equal to 1000. ஓகே அடுத்து இருக்கிறது yellow, violet, orange. Yellow 4, violet 7, orange 3. So இதோட value 47 into 10 power 3 equal to 47,000 ohms. So, நம்ம 4 இருக்குமே உள்ள resistance value கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்னு 100 ohm, இன்னொன்னு 560 ohm, இன்னொன்னு 1000, இன்னொன்னு 47,000. இப்ப எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவைப்படுற ரெசிஸ்டன்ஸ் R equal to 500 ஓம்ஸ். அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 100 கிடையாது, 560 ஓரளவு நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. இது டபுள் ஆகிடுச்சு, இது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது நம்மளிருந்து. ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் 560 ஓம்ஸ். ஸோ அதை வச்சு இப்போ இனியே நம்ம லைட்டை க்ளோ பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த இதை நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவையும் பார்த்துட்டோம். ஸோ ஆர் இக்குவல் டு 560 ஓம் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுக்கும்போது அதில் இருந்த கலர்ஸ் க்ரீன், ப்ளூ, ப்ரௌன், பேக் அப்புறம் கோல்டன். ஸோ நம்ம கலர் கண்டுபிடிக்கும் போது இந்த மூணு கலரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ கோல்டு இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோக்கு துல்லியத்தன்மையாக இருக்குங்கிறதுக்காக. ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது எதுவுமே 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அது எவ்வளோக்கு வேரி ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ கோல்டனோட அளவு, கோல்டோட அளவு எப்படின்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 5%. அது எவ்வளோக்கு இருக்குன்னா நம்மளுக்கு வந்திருக்கிற ஒரு 560 அப்படின்னா அதிலிருந்து 5% கூடவும் வாய்ப்பு இருக்குது, குறையவும் வாய்ப்பு இருக்குது, அதே அளவு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோக்கு அக்யூரேட்டாக இருக்கும், இதோட நம்ம எடுத்துருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆர் ஈக்குவல் டு 560 இன்ட்டு அதோட 5%ஐ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பை ஈக்குவல் டு 56 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 30.03 25 28. ஓகே 28 0 ஆண்டிங் பை 100. ஸோ நம்மளுக்கான வேல்யூ 28 ஓம்ஸ். இது நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது டாலரன்ஸ் லெவல் தான், அதில் எவ்வளோக்கு வேரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த இது ப்ளஸ் ஆர் மைனஸை அப்ளை பண்ணிடுவோம். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 560 ப்ளஸ் 28 ஆர்
R equal to 560 minus 28. So namakkulla resistance value 588 to R equal to 532 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 532 ஓம்ஸில் இருந்து 588 ஓம்ஸ் வரை இருக்கும். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் க்ரீன், ப்ளூ, ப்ரௌன். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச 560 கிலோ ஓம் நார்மல் ஓம் ரெசிஸ்டன்ஸ், ஃபைவ் சிக்ஸ்டி ஓம் ரெசிஸ்டன்ஸு கனெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு எல்இடியை ப்ளேஸ் பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற டெர்மினலுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறேன், நெகட்டிவ் அடுத்த டெர்மினலில். ஓகே, இப்போ இதில் வர பவர் சப்ளை நம்ம செக் பண்ணியிருக்கோம், 12 வோல்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்க்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு, அண்ட் நெகட்டிவ் சைடு டெர்மினல். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்குற வோல்டேஜ் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ண மாதிரி இதில் 12 வோல்டேஜ் வர்றது, இதில் 10 வோல்ட்ஸு இதில் பிளாக் ஆகுது, நம்மளுக்கு தேவையான 2 வோல்ட் மட்டும் வருது. ஸோ லைட் ஃபியூஸ் ஆகாமல் கண்டினியூவாக க்ளோ ஆகுது. ஓகே, எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக கனெக்ட் பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த வேல்யூக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதோ நான் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்மகிட்ட இருக்கிற டிவி ரிமோட் ஒர்க் ஆகுது, அதை வச்சு என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.